கொரோனா வைரஸ் அப்படிங்கிற அந்த பெயர் கேட்டாலே நமக்கு யாரெல்லாம் ஞாபகத்துக்கு வருவாங்க? சீனா, அமெரிக்கா, ஈரான், இத்தாலி, இந்தியா, ஓகே ஸ்ரீலங்கா, எல்லாருமே ஞாபகத்துக்கு வருவாங்க. ஆனால் கியூபா அப்படிங்கிற ஒரு நாடு நம்ம ஞாபகத்துக்கே வராது. குட்டி நாடு, அது என்னடா ஞாபகத்துக்கு வர வேண்டிய அவ்வளோ பெரிய நாடா என்று கேட்டால் அவ்வளோ பெரிய நாடு தான். இப்போ உலகமே கியூபாவை எதிர்நோக்கி நிற்கிறது. இந்த கொரோனா என்கிற வைரஸுக்கு மருந்து கண்டுபிடித்து விட்டார்களா இல்லையா என்பதன் அந்த கேள்விக்கான பதிலை எதிர்நோக்கி. ஸோ ஜெர்மனியில் புதிதாக கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா? அமெரிக்காவில் ஒரு வேக்சினேஷன் கொடுத்துருக்காங்களாமே, அதனுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னவாக இருக்கும்? இஸ்ரேல் அறிவித்திருக்கிறதே கொரோனாவுக்கு மாற்று மருந்தை நாங்கள் கண்டுபிடித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? கியூபா, அமெரிக்கா, என்னென்ன பிரச்சனைகள்? இப்படி பலதரப்பட்ட கேள்விகளுடைய பதிலாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்கப் போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் விக்கி, நாங்கள் ரெண்டு பேருமே வேக்சினேஷனுக்கு எதிரானவர்கள் கிடையாது. மேண்டேட்டரி வேக்சினேஷன், ஃபோர்ஸ்டு வேக்சினேஷன், இரண்டு விதமான வேக்சினேஷன் இருக்குது. என் உடம்புக்கு இந்தந்த வேக்சினேஷன் வேணும், கட்டன் ரைட்டாக நம்ம இதை போட்டு ஆகணும் அப்படின்னு சொல்கிறது மேண்டேட்டரி வேக்சினேஷன். என் உடம்புக்கு தேவையே இல்லாத பலவிதமான நோய் எதிர்ப்பு மருந்துகளை உன் உடலில் திணிப்பேன் என்று சொன்னால் அது ஃபோர்ஸ்டு வேக்சினேஷன். அந்த ஃபோர்ஸ்டு வேக்சினேஷன் தேவை கிடையாது. ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி ஃபோர்ஸ்டு வேக்சினேஷனை எங்களுக்கு தர நினைக்க வேண்டாம். அப்படியே தர நினைத்தாலும் அதற்கு சைடு எஃபெக்ட் இல்லை என்பதை இந்த அரசாங்கம் உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதுதான் தமிழ் பொக்கிஷம் இத்தனை நாட்களாக போட்ட அனைத்து வீடியோக்களின் சாராம்சம் என்று சொல்லிவிடலாம். ஸோ இந்த கொரோனா வைரஸை யார் ஏற்படுத்தினார்கள் அப்படிங்கிறது அமெரிக்காவா, சீனாவா, இல்லை வேறு பல நாடுகளா என்கிற கேள்விக்கான பதில் இன்றளவும் தெரியவில்லை. ஆனால் ஒரு யுத்தம் நடந்தாலோ, ஒரு வைரஸ் பரவினாலோ, அதை வைத்து நிறைய பேர் லாபம் சம்பாதித்துக் கொள்வார்கள். அந்த லாபம் என்னென்ன? அதே மாதிரியான ப்ராஜெக்ட் ஏதாவது நடந்து கொண்டு வருகிறதா? இதை தான் கடந்த சில தினங்களாக தமிழ் பொக்ஷம் சார்பாக பார்த்து கொண்டு வருகிறோம். கியூபாவை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி, ஜெர்மனி என்கிற ஒரு நாட்டுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை, சின்னது கிடையாது, ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. ஜெர்மனியிலிருந்து கொஞ்சம் மருத்துவர்கள் அமெரிக்காவுக்கு வராங்க மார்ச் 2ஆம் தேதி. அதில் ஒரு முக்கியமான நபர் இருக்கிறார், டேனியல் மெனிச்செல்லா என்பவர் தான். இவர் கியூர்வாக் என்கிற ஒரு நிறுவனத்தின் சார்பாக அமெரிக்காவில் ஒரு மீட்டிங் நடக்குது. கிட்டத்தட்ட 30 மருந்து கம்பெனிக்க மீட்டிங். டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் தான் இந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காரு. அதில் ஒரு கம்பெனி தான் கியூர்வாக். அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் கூடிய சீக்கிரம் இந்த கொரோனா வைரஸுக்கான மருந்தை கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, இல்லை நீங்கள் மருந்து கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அது இங்கேருந்து கண்டுபிடிங்க, அமெரிக்காவிலேருந்து கண்டுபிடிங்க, அப்படியே நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அது அமெரிக்காவுக்கு மட்டும்தான் கொடுத்து உதவ வேண்டும், இதற்காக எத்தனை கோடி ரூபாய் வேண்டும் என்றாலும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி டேனியல் மேனிச்செல்லாட்ட பேசியதாக ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருந்தது. இது நடந்தது மார்ச் 2ஆம் தேதி. அடுத்ததாக 4 நாட்களுக்கு பிறகு டேனியல் மேனிச்செல்லா என்பவர் அந்த கியூர்வாக் என்கிற நிறுவனத்தை விட்டு பிரிந்து செல்கிறார். நான் வேலையில் நிற்கலை, நான் வெளிநாட்டுக்கு போகிறேன், இல்லாட்டி வேற எங்கேயாவது போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த கியூர்வாக் என்கிற நிறுவனத்திடமிருந்து பிரிந்து செல்கிறார். அவர் சார்பாக அமெரிக்காவுக்கு கொஞ்சம் உதவிகள் கிடைத்து புதிய மருந்து என்பதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். இந்த டேனியல் மேனிச்செல்லா ஒரு அமெரிக்கர் தான். ஸோ ஜெர்மனி இப்போ ரொம்ப பெரிய அளவில் இந்த கியூர்வாக் என்கிற நிறுவனத்தை வாங்க நினைக்கிறது. ஏன்னா நம்ம வாங்கலன்னா, ஜெர்மனி அரசாங்கம் வாங்கலன்னா, அமெரிக்கா பல பில்லியன் டாலர் கொடுத்து வாங்குவதற்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படியே கிடைச்சாலும் அமெரிக்கா வேறு யாருக்கும் இந்த மருந்து தரமாட்டோம், நாங்கள் மட்டுமே உபயோகித்துக் கொள்வோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடில் இருப்பதாக ஒரு செய்தி வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இது ஒரு செய்தி தான். ஸோ இஸ்ரேல் நாட்டிலிருந்து அடுத்ததாக வேறொரு செய்தி வந்திருக்கு, நாங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள கொரோனா வைரஸுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருவோம். 3 வாரத்துக்கு முன்பாகவே இத்தாலியில் இருந்து, ஜப்பானில் இருந்து கொரோனா வைரஸுக்கு சாம்பிளை -80°C நாங்கள் கொண்டு வந்துட்டோம், எங்கள் லெபோரட்டரிக்கு கொண்டு வந்துட்டோம். ஸோ சீக்கிரமாக நாங்கள் தயாரித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி எல்லாருமே இந்த மருந்து கண்டுபிடிக்கும் ஒரு ரேஸில் தயாராக இருக்கிறார்கள். அமெரிக்காவில் நடந்த மார்ச் 2ஆம் தேதி நடந்த அந்த ஒரு மீட்டிங்கில் 30 மருந்து கம்பெனிகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், டபிள்யூ, வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம், பில்கேட்ஸ், கேட்ஸ் ஃபவுண்டேஷன் இவங்கெல்லாம் சேர்ந்து வேறு விதமான மருந்துகள் கண்டுபிடிப்பதற்கான ஆயத்த முயற்சிகள் இருக்கிறார்கள். இப்படிலாம் இருக்கும்போது தான் சீன அரசாங்கத்துக்கு ரொம்ப பெரிய ஒரு நெருக்கடி. இது இப்போது இல்லை, கிட்டத்தட்ட ஒரு January, February இந்த மாதத்திலேருந்தே வந்துருச்சு. ஏன்னா சீனாவில் தான் ரொம்ப பெரிய அளவில் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு அதிக அளவில் பரவிக்கொண்டே இருக்கிறது. ஸோ ஏதாவது மருந்தை அவங்க பயன்படுத்த வேண்டும். இப்படி ஏதாவது மருந்து அப்படின்னு சொல்லும்போது இந்த வைரஸ், சார்ஸ் அப்படிங்கிற வைரஸ், இதுக்கெல்லாம் எதிராக இருக்கும் ஏதாவது ஒரு மருந்து இருக்கிறதா என்கிற ஒரு பட்டியல் சீனர்களால் எடுக்கப்படுகிறது. அந்த பட்டியலில் 30 மருந்துகள் வருகிறது. அதில் முதல் இடத்தில் இருந்த மருந்து தான் இன்டர்ஃபெரான் ஆல்ஃபா 2B என்கிற மருந்து. இந்த மருந்தை யார் கண்டுபிடித்தார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
சென்டர் ஃபார் ஜெனட்டிக் என்ஜினியரிங் அண்ட் பயோடெக்னாலஜி, சிஐஜிபின்னு சொல்லுவாங்க. கியூபாவில் இருக்கிற சிஐஜிபி என்கிற அமைப்பு தான். இந்த மருந்தை கண்டுபிடித்தது இன்று நேற்று கிடையாது, 1986 கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த சிஐஜிபி என்கிற அந்த அமைப்பு. ஸோ இந்த சிஐஜிபி கண்டுபிடிச்ச இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா 2B வச்சு தான் நாங்கள் ரொம்ப அளவுக்கு இந்த கொரோனா வைரஸை கட்டுப்படுத்தினோம் அப்படின்னு சொல்லி சீன அதிகாரிகள் சொல்கிறாங்க. சீனா மட்டுமே கிடையாது, இத்தாலிக்கு இதே மருந்து அனுப்பப்பட்டிருக்கிறது. சீனாவின் பல நிபுணர்களும் எங்கே போயிருக்காங்க, இத்தாலிக்கு போயிருக்காங்க. பல லத்தீன் அமெரிக்க நாடுகள் இந்த இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா 2B எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நிற்கிறார்கள். பனாமாவாக இருக்கட்டும், வெனிசுலாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே கியூபா நாட்டிடம் இந்த இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா 2B அப்படிங்கிற மருந்து தயாரித்து தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இது கண்டுபிடித்து 1980 அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஆனால் 1959 கிட்டத்தட்ட 60 வருடங்களாக கியூபாவுக்கு எதிராக அமெரிக்கா ரொம்ப பெரிய பொருளாதார தடைகளை விதித்திருக்கிறது. குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு இந்த பொருளாதார தடை என்பது அதிக அளவு விதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இப்போதைக்கு நீங்கள் கியூபாவை எடுத்து பார்த்தீங்கன்னா 191 பொருளாதார தடைகள் கியூபா மீது வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த 191 பொருளாதார தடைகளில் கடைசியாக வந்த பொருளாதார தடை என்ன தெரியுமா, அதாவது இந்த மார்ச் மாதம் வந்த பொருளாதார தடை, 4ஆம் தேதி வந்த பொருளாதார தடை, வெஸ்டர்ன் யூனியன் மணி டிரான்ஸ்ஃபர் இருக்கு பாருங்க, அதை எந்த நாட்டிடம் இருந்தும் கியூபாவுக்கு அனுப்பக்கூடாது. முதல்ல $1,000 அனுப்பலாமா இருந்தது. ஒரு 3 மாதத்திற்கு 1 முறை வெளிநாடுகளில் இருக்கும் மனிதர்கள் $1,000 வெஸ்டர்ன் யூனியன் டிரான்ஸ்ஃபர் வழியாக பணம் அனுப்பலாம் என்கிற ஒரு கட்டளை இருந்தது. அதை அப்படியே தடைப்படுத்தி யாருமே அனுப்பக்கூடாது அப்படிங்கிறது தான் கடைசியாக போட்ட பொருளாதார தடை. இவ்வளோ பொருளாதார தடை ஏன் என்று கேட்டால் ஃபிடல் காஸ்ட்ரோ தான் காரணமா என்கிற ஒரு கேள்வியும் நமக்குள்ளே வரும். ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படி என்ன தான் செஞ்சார், வேறு எதுவுமே கிடையாது, மருத்துவத்தை மருந்துகளை மனிதர்களுக்கு இலவசமாக கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொன்னார். அவர் சொன்னது மட்டுமே கிடையாது, செய்து காண்பித்தார். மருத்துவம் ஏழைகளுக்கும் பணக்காரனுக்கும் ஒரே மாதிரியாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். இன்றளவும் நான் சொல்கிறேன், இந்த சிஐஜிபியெல்லாம் எடுத்து பார்த்துக்கோங்க, இன்றளவும் கியூபாவில் மருத்துவம் என்பது ரொம்ப சுலபமாக எல்லாருக்குமே கிடைக்கும். சரி, இந்த மருத்துவம் அப்படின்னு சொல்கிறியே, இதை வச்சு ரொம்ப பெரிய மாஃபியா நடக்குதுன்னு சொல்கிறோமே, அதனால தான் இந்த கொரோனா வைரஸுக்கு மருந்து கண்டுபிடிப்பதற்கான தீவிர முயற்சிகளில் அனைத்து நாடுகளும் இருக்கிறது என்பதும் நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது கியூபா இதை ஒரு தொழிலாக இல்லாட்டி ஒரு லாபகரமான ஒரு விஷயமாக பார்க்குமா என்று கேட்டால், அவர்கள் வரலாற்றிலேயே மருந்து என்பதை தொழிலாக பார்த்ததே கிடையாது. பெரிய பெரிய அளவில் அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அதாவது அவங்களுடைய எக்ஸ்போர்ட்டில் 2வது இடத்தில் இருப்பது மருந்து ஏற்றுமதி தான், அதனால் அவங்களுக்கு லாபம் இருக்கு. ஆனால் இந்த லாபம் பல மடங்காக இருக்க வேண்டும் என்று யார் நினைக்க மாட்டார்கள், கியூபா நாட்டவர்கள் நினைக்க மாட்டார்கள். இது நான் சொன்ன கருத்து கிடையாது. நோபல் பரிசு வாங்கின, மருத்துவத்துக்கு நோபல் பரிசு வாங்கின ரிச்சர்ட் ஜே ரோபர்ட்ஸ் அவர்கள் சொல்கிறார்கள், அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளில் இருக்கும் மருந்து கம்பெனிகள் மருந்தை எதற்காக கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் நோய் குணமாவதற்கு கிடையாது, அந்த நோய் மறுபடியும் ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்கள். கியூபா நாட்டின் மருத்துவர்கள் இல்லாட்டி கியூபா நாட்டு அமைப்பு மருந்தை ஏன் கண்டுபிடிக்கிறார்கள் என்றால், அந்த வியாதி அன்றுடன் அந்த மனிதனிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டும், அதை வைத்து வேறொரு வியாதி வரக்கூடாது என்பதை கண்டுபிடிக்கிறார்கள். இது அவர் சொன்னார். அவர் மட்டும்தான் சொன்னாரா, கிடையாது, யுனெஸ்கோவின் இன இயக்குனர் சொல்கிறார், கியூபா மாதிரியான ஒரு நாடை வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, அவர்களுடைய அறிவியலும் விஞ்ஞான வளர்ச்சியும் ஒரு சேர மக்களுக்கு நல்லது செய்கிறது என்று சொல்கிறார். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இந்த கியூபா நாட்டை பார்த்து அப்படியே வியந்து பாராட்டுகிறது. இதெல்லாம் ஒரு கட்டத்தில் நடந்தது, 2003-2004 இந்த ஒரு காலகட்டத்தில் கியூபாவினுடைய பல மருந்துகள் பல்வேறு விதமான நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது. ஆனால் அந்த நேரத்தில் தான் கியூபா மிகப்பெரிய ஒரு தவறை செய்தது, நாங்கள் கேன்சருக்கு மருந்தை கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்லிட்டாங்க. கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால், புற்றுநோய் கட்டிகளை குறைப்பதற்கான மருந்தை நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம், 4 விதமான மருந்துகள் எங்களிடம் இருக்கிறது. 2002-2003-2004 எல்லாத்துக்குமே பேட்டன் வாங்குறான். பேட்டன் வாங்கிட்டு எல்லாருக்குமே லங் கேன்சருக்குலாம் இப்போ கியூபா நாட்டில் இருக்கிற ஒரு மருந்து தான் எல்லாருக்குமே வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஏங்குகிறார்கள். ஆனால் அமெரிக்கா அதன் பிறகு ரொம்ப பெரிய பொருளாதார தடையை கியூபா மீது விதிக்கிறது. யாராவது எங்கள் நாட்டிலேருந்து நீ கியூபாவுக்கு இந்த மருந்து வாங்குவதற்காக செஞ்சா என்றால் உன்னுடைய குடியுரிமை பறிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்காக்காரன் மிரட்டுறான். பல நாடுகளுக்கு இந்த மருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது, அத்தனை நாடுகளுக்கும், பிரேசிலாக இருக்கட்டும், பிரிட்டனாக இருக்கட்டும், எல்லா நாடுகளுக்கும் அமெரிக்கா ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறது, கியூபா நாட்டிடமிருந்து நீ எந்த மருந்தையும் வாங்கக்கூடாது, இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா 2B அப்படிங்கிறது நீ யாருமே வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அமெரிக்கா மறைமுகமாக சில விதமான நடவடிக்கைகளில் ஈடுபட்டது. சரி, நிறைய பேர் கேட்டாங்க, அப்படின்னா சீனாவுக்கு மட்டும் எப்படி கிடைச்சிது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீனா, கியூபா, ஸ்பெயின் 3 நாடுகள் தான்
கியூபாவின் மருத்துவ ஆலோசனை நாடுகளாக இருக்கிறது. சீனாவிலிருந்து கொஞ்சம் வல்லுநர்கள், ஸ்பெயின்லேருந்து கொஞ்சம் வல்லுநர்கள், கியூபாலேருந்து கொஞ்சம் வல்லுநர்கள், ரொம்ப பெரிய அளவில் கூட்டம்லாம் கூடி இந்த மருந்து எப்படிலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறத சீனாவிலும் கண்டுபிடிப்பார்கள், அவங்கள் உருவாக்குவார்கள், இப்படி பல விதமான செயல்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதன் காரணமாகத்தான் இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா 2B அப்படிங்கிறது எங்கே கிடைக்குது, சீனாவில் கிடைத்தது. சரி, உங்களுக்கு இன்னொரு டவுட் வரலாம், அப்படின்னா அமெரிக்காவுக்கு இதனால் ரொம்ப பெரிய நஷ்டம் வருகிறதா என்று கேட்டால், நஷ்டம் வந்தது. கிட்டத்தட்ட 100,000 பேர், ஒரு வருடத்தில் 100,000 பேர் சர்க்கரை வியாதி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்கள், அந்த வியாதிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கியூபா சென்று கொண்டிருந்தார்கள், இல்லாட்டி கொஞ்சம் அறுவை சிகிச்சை அமெரிக்காவில் செய்து வந்தார்கள். அந்த அறுவை சிகிச்சை தேவையில்லை, கியூபாவில் ஒரு மெடிசின் போட்டால் போதும் சரியாகிரும் அப்படின்னு சொன்ன உடனே சர்க்கரை வியாதி உள்ள நபர்கள் அமெரிக்காவிலிருந்து கியூபாவிற்கு செல்லக்கூடாது அப்படிங்கிற வேறொரு தடையும் விதிக்கப்பட்டது. சரி, இவங்க இதுக்கு மட்டும்தான் லங் கேன்சர் கேன்சர் இதற்காகத்தான் மருந்துகளை கண்டுபிடிக்கிறார்களா என்று கேட்டால் கிடையாது. ரொம்ப பெரிய அளவில் இந்த நாட்டில், இந்த உலகத்தில் ரொம்ப கொடூரமான நோய்களுக்கு மருந்துகளை யார் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள், கியூபா நாட்டவர்கள் கண்டுபிடித்து வைத்திருக்கிறார்கள். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் ஒரு கட்டத்தில் இவங்களை பாராட்டிச்சுன்னு சொன்ன பாருங்க, ஆனால் அதன் பிறகு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கியூபாவை தொட்டு கூட பார்க்கல, கேன்சருக்கு அந்த மருந்து கண்டுபிடித்த பிறகு. இப்போ இருக்கிற அமெரிக்காவின் அதிபர், அவங்களுடைய அமைச்சர்கள் கியூபாவை எப்படி தெரியுமா அழைக்கிறார்கள், இவங்க காட்டு மிராண்டிகள், வெனிசுலா மக்கள் மாதிரி கியூபா நாட்டவர்களும் முட்டாள்கள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறார்கள். ஸோ எந்த அளவுக்கு இந்த வெறுப்பை கியூபா மீது இவர்கள் உமிழ்கிறார்கள் என்கிறதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. 2010வது வருடம் கியூபா கண்டுபிடித்த ஒரு கேன்சர் மருந்தை கனடாவில் இருக்கிற YM பயோசைன்ஸ் என்கிற நிறுவனம் சோதித்து பார்க்கிறது, கிளினிக்கல் டெஸ்ட்டுக்கு உட்படுத்துகிறார்கள், அது சக்ஸஸ் ஆகுது. ஆனால் அன்றைக்கு அமெரிக்கா கனடாவை பார்த்து சொல்லுது, நீ அந்த மருந்தை யூஸ் பண்ணக்கூடாது, இன்றோடு என்னுடைய உறவை முடித்துக்கொள்ள வேண்டும், அப்படி நீ உபயோகித்தாள் என்றால் அத்துடன் அந்த மருந்து மூடி மறைக்கப்பட்டது. ஸோ கியூபா நாட்டை பற்றி இதுவரையிலும் யாரும் பேசவில்லையே அப்படிங்கிற ஆதங்கத்தை யாருமே பேச மாட்டாங்க. இப்போ நம்ம நாட்டில் இருக்கிற எந்த மீடியாவும் இந்த கியூபாவை பற்றி பேசாது, காரணம் மிகப்பெரிய சக்திகள். ஸோ நமக்கு மேலே மிகப்பெரிய சக்திகள் இருக்கா, அவங்க ஃபோர்ஸ்டு வேக்சினேஷன் போட்டுருவாங்களா, அமெரிக்கா கண்டுபிடித்திருக்கிற இந்த வேக்சினேஷன் யாருடையது, இது போட்டால் அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட இன்னும் 8-9 மாதங்கள் ஆகும் இந்த மருந்து நார்மலாக மார்க்கெட்டில் வர்றதுக்கு. ஸோ மேலேருந்து ஒருத்தன் கவனிக்கிறான், இலும்பு நாட்டி கம்மு நாட்டி அப்படிலாம் சொல்கிறதுலாம் ஓகே தான், ஒரு விதத்தில் நம்மளை மேலேருந்து யாரெல்லாமோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க, இல்லாட்டி எந்த ஒரு பவர் அவங்கக்கிட்ட இருக்குது, அஜெண்டா 21 நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது எங்களுக்கு வாழ்கிறதுக்கே பயமாக இருக்குது, யாரெல்லாமோ நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, இதுக்கு மேலே வாழ்ந்து ஏதாவது பிரயோஜனம் இருக்கா என்கிற கேள்வி உங்கள் மனதில் வந்தால் இன்று நினைத்து கொள்ளுங்கள், கியூபா 60 ஆண்டு காலமாக அமெரிக்கா என்கிற மிகப்பெரிய ஒரு சக்தியை எதிர்த்து போராடி வெற்றி பெற்று கொண்டிருக்கிறது. நீங்கள் 2019 நவம்பர் 7 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஐக்கிய நாட்டு சபை ஐநா சபைன்னு சொல்கிறோம் பாருங்கள், ஐநா சபையில் கியூபா ஒரு பெட்டிஷனை போடுறாங்க, எங்கள் மீது இருக்கும் பொருளாதார தடையை நீக்க வேண்டும், எத்தனை நாடுகள் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது 183 நாடுகள், 190 நாடுகளில் 183 நாடுகள் நாங்கள் கியூபாவுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கை உயர்த்துகிறார்கள். 3 நாடுகள் மட்டும் கியூபாவின் பொருளாதார தடையை விலக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க யாரெல்லாம் தெரியுமா, அமெரிக்கா, இஸ்ரேல், பிரேசில், இந்த 3 நாடுகள் தான். அப்படின்னா நீங்கள் கேட்கலாம், 2019 இவங்களுக்கு சாதகமாக ஐநா சபையில் இப்படி தீர்மானங்கள்லாம் எடுத்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால், இல்லைங்க, அதுக்கு முன்னாடி இருந்தே இந்த தீர்மானங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2018 இதே மாதிரி ஒரு பெட்டிஷனை கொண்டு கியூபா போடும்போது அன்றைய தினத்தில் 2 நாடுகள் தான் எதிர்த்தது, இஸ்ரேல், அமெரிக்கா, இந்த 2 நாடுகள் தான் கியூபாவின் மீதான பொருளாதார தடையை விலக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தார்கள். ஐநா சபை அதைத்தான் இன்றளவும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இதை தான் சொல்கிறோம், ஏதோ ஒரு பவர் இந்த உலகை ஆள நினைக்கிறது, அதற்கு சாதகமாக பல அதிகார வர்க்கங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த மக்களை காப்பாற்றுவதற்காக சாதாரண மக்களுக்கும் எல்லா மருத்துவ வசதியும் கிடைக்க வேண்டும் என்று உண்மையான அறிவியல் கியூபாவில் போராடி கொண்டுதான் இருக்கிறது. கியூபாவை பற்றி நாம் பேச வேண்டும். இதை பேச ஆரம்பிக்கும் போது கண்டிப்பாக இலும்பு நாட்டி கம்மு நாட்டி எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருவான், கியூபா பற்றி வெளிநாடுகளுக்கெல்லாம் தெரிய வருது அப்படிங்கிற அந்த ஒரு பேச்சு அவனுக்கு கிடைச்சாலே போதும், அவனுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தும். இதை பற்றிலாம் யாரும் பேசாமல் அவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவான், இவன் நம்மளை கண்ட்ரோல் பண்ணிடுவான் நம்ம பேசிட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால தான் நேற்றைய ஹோம்ஒர்க்கை அவங்களுக்கு இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா 2B பற்றி கொடுத்தேன். நீங்கள் சர்ச் பண்ணும்போது, கூகுளில் ஏறும்போது அவனுக்கு சின்னதாக ஒரு அனலிட்டிக்ஸ் பொறி தட்டும். இன்றைக்கி நம்ம போடுற இந்த வீடியோவை 100 பேர் 100,000 பேர் பார்க்கும்போது அவனும் கியூபா இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா 2B கேன்சருக்கான மருந்து இப்படி நிறைய சர்ச் பண்ணி பார்ப்பான். இந்த சர்ச்சிங் ரொம்ப பெரிய அளவில் ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும். தமிழக மக்கள் இங்கே விழிப்பு அடைந்து விட்டால் என்றால் கண்டிப்பாக சொல்கிறேங்க, கியூபாவை பற்றிலாம் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா தமிழன் இல்லாத நாடே கிடையாது. இன்றைக்கி பார்க்குற இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது கியூபாவின் மருத்துவ சாதனைகள் யாரெல்லாம் பாராட்டியிருக்காங்க, அவ்வளோ ஈஸியாக வெப்சைட்லலாம் கிடைக்காது. நான் இந்த ப்ரூஃப் எடுக்கிறதுக்கே ரொம்ப திக்கி திணறி இவ்வளோ ப்ரூஃபை எடுத்திருக்கேன். நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரியான ஒரு சர்ச் உங்களால் செய்ய முடியும்.
இப்போ கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்கிறவங்க கியூபா கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணணும், அப்படி மட்டும் சர்ச் பண்ணிட்டாங்கன்னா இதுதான் நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா அவன் கண்டுபிடிக்கிற வேக்சின் கண்டிப்பாக மக்களுக்கு நல்லதான ஒரு வேக்சினாக தான் இருக்கும். அதை போடுறதுக்கு நான் ஒத்துக்கிறேன்ப்பா, வந்து போடுன்னு சொல்லுவேன். அதை விடுத்துட்டு பெரிய பெரிய மருத்துவ கம்பெனிகள் அடுத்ததான் என் தலைமுறைக்கு நோயை பரப்ப வேண்டும், அவன் கண்டுபிடிக்கிற வேக்சின் தான் போட வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் இங்கே ஒரு கேள்வியே வைக்கிறோம். எங்களுக்கு வேக்சின் போடக்கூடாது அப்படிங்கிறத நாங்கள் சொல்லவே இல்லை. அந்த வேக்சினால் எங்களுக்கு எந்தவித தொந்தரவும் எங்களுடைய தலைமுறைக்கும் வரக்கூடாது என்பதை தான் நாங்கள் இங்கே தெரியப்படுத்துகிறோம். ஸோ இன்னைக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அட்லீஸ்ட் இதை பார்க்குற கொஞ்சம் நபர்கள் கொஞ்சம் பேருக்கு இந்த கியூபா பற்றி ஸ்ப்ரெட் பண்ணுங்க, கியூபா பற்றி சர்ச் பண்ணட்டும், அவங்க அவங்க அதை பற்றி பேச ஆரம்பிக்கட்டும், அந்த நாட்டை பற்றி பேச ஆரம்பிக்கட்டும், இன்டர்ஃபெரோன் ஆல்ஃபா டூபியை பற்றி பேச ஆரம்பிக்கட்டும், அவங்க கண்டுபிடிச்ச கேன்சர் மெடிசனை பற்றி பேச ஆரம்பிக்கட்டும். ரொம்ப பெரிய மாற்றம் இன்றிருந்து, இது சின்னதாக சொல்லப்போனால் ஒரு தொடக்க புள்ளியாக கூட இருக்கலாம். இன்னும் மறுங்காலத்தில் கியூபா பற்றிலாம் நம்ம நிறைய பேசுவோம், ஆனால் இதை நீங்களும் செய்ய வேண்டிய கடமையில் இருக்கிறீர்கள். நிச்சயம் நம்மை கட்டுப்படுத்தும் ஒரு அதிகாரம் இருக்கிறது என்றால் அந்த அதிகாரத்தை உடைக்கும் திறன் நமக்கும் இருக்கிறது. இந்த ஒரு காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.